பால்கோவாவே தோத்து போகிற அளவுக்கு இந்த பாயாசம் இருக்குங்க. வாங்க சாமையில் ஒரு பால் பாயாசம் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம திடீர்னு ஒரு டெசர்ட் பண்ணணும்னு நினச்சோன்னா பட்டுனு பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப பக்கவாக இருக்கும். முதல்ல சூடான தவாவில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சாமை அரிசியை நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆக்சுவலி வந்து சாமை அரிசி ஊற வச்சு பண்ணுவாங்க. நம்ம கிட்ட டைம் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி வறுத்துக்கலாம். வறுக்கணும்னா ரொம்ப நேரம் வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி கை பொறுக்கிற சூடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் வறுத்தெடுத்துட்டு அதை அப்படியே அதே பாத்திரத்தில் வைக்காம தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக வாஷ் பண்ணணும் இல்லையா, ஸோ இந்த டைமில் நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாயசம் ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல நான் ஒரு 1/2 லிட்டர் பால் நான் எடுத்துக்கிறேன். நான் 3 டேபிள் ஸ்பூன் சாமை எடுத்ததுனால 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். நீங்கள் 1/4 கப் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 3/4 லிட்டர் அளவுக்கு பால் தேவைப்படும். பால் காஞ்சதும் இது கூட நம்ம அலசி வச்சிருக்கிற நம்ம சாமையை இதில் ஆட் பண்ணிக்கலாம், வேகட்டும். நீங்கள் முழுசுமே பாலில் தான் இதை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. பாதி பால் பாதி தண்ணியில் கூட செய்யலாம், அதுவும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். இல்லாட்டி கடைசியில் நீங்கள் தேங்காய் பால் ஊற்றினாலும் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ சிறுதண்ணி எடுக்கிறோமோ அதில் இருந்து ஒரு 4-5 மடங்கு நீங்கள் பாலோ தண்ணியோ இல்லை ரெண்டும் சேர்ந்தோ எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா குழஞ்சி வேகும் சிறுதானியம். ஏன்னா இதை வந்து மூடி வச்சு வேக வைக்க முடியாது, பால் பொங்கிடும். ஸோ நல்லா ஓப்பன் பாத்திரத்துலேயே பண்ணும்போது சீக்கிரமாக குக் ஆகாது. நம்ம இதில் வந்து தண்ணி சேர்க்கல, வெறும் பாலே பண்ணுறோம். ஸோ பால் வந்து சுண்டி பால்கோவார ஸ்டேஜ் மாதிரி நமக்கு இது கிடைக்கும் டேஸ்ட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். பால் ரொம்ப சுண்டி போயிடுச்சு ஆனால் சிறுதானியம் வேகலை அப்படிங்கிற கடைசி ஸ்டேஜ் வந்துட்டீங்கன்னா நீங்கள் காய்ச்சின பால் இருந்துச்சுன்னா வெது வெதுன்னு ஊற்றிக்கலாம். சூடான பால் திருப்பியும் ஆட் பண்ணி கூட நீங்கள் வேக வைக்கலாம் சிறுதானியத்தை. பாருங்க நமக்கு சிறுதானியம் ரொம்ப ரொம்ப நல்லா கொலைய வெந்துருச்சு, பாலும் நல்லா சுண்டி அழகா பால்கோவா ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வெல்லம் போட்டுக்கலாம், சர்க்கரையும் போட்டுக்கலாம். இல்ல வெல்லத்தை வந்து சூடான தண்ணியில கரைச்சு அதுக்கப்புறம் தூசி துரும்பு இல்லாம வடிச்சு கூட இந்த டைம்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப தண்ணியா போகாம பாத்துக்கோங்க. வெல்லம் இந்த சூட்லயே நல்லா கரையும், கரைஞ்சதும் திருப்பி தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் லேசாக இருக்கு இல்லையா. ஜென்ரலாக எங்கள் வீட்டில் எல்லாருமே சிறுதானியம் பாயசம் திக்காக தான் சாப்பிடுவாங்க. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஓகேவாக இருக்கும். உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் பாயசம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் பாலை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனல் ஸ்டெப், வாசத்துக்கு தட்டி வச்ச ஏலக்காய், நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை, இதில் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அட்டகாசமான சட்டுன்னு செய்கிற சாமையில் ஒரு பால் பாயசம் பால்கோவா தோத்து போகிற அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். சாமி பால் பாயசம் ஃப்ரம் யுவர் ஆச்சிஸ் ஹோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். செஞ்சு பாருங்க.